அரசியலில் அமாவாசை என்று சொல்லவா, அடிமை என்று சொல்லவா, துரோகி என்று சொல்லவா, 4 ஆண்டுகால ஆட்சி அதிகாரத்திற்காக மாநில உரிமைகளை அடகு வைத்து அடிமை பாதம் தாங்கியாக விளங்கிய எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு திமுக அரசினுடைய 3 ஆண்டுகால ஆட்சியின் சாதனையை விமர்சித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். இந்த அறிக்கையை விடுவதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு உண்மையிலே தகுதியும் தராதாரமும் இருக்கின்றதா? இருளில் மூழ்கிய ஆட்சியை 4 ஆண்டுகாலம் நடத்திவிட்டு மக்களுக்கு எதிரான செயல்பாடுகளுக்கு ஒன்றிய அரசிடம் இந்த மாநிலத்தினுடைய உரிமைகளை அடகு வைத்து மக்களுக்கு விரோதமாக செயல்பட்ட எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு ஏதோ நல்லவரை போல இன்றைக்கு திமுக அரசின் மீது குற்றம் சுமத்துவது நியாயமா என்பதை இந்த நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இது தொடர்பாக திமுகவுடைய அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக நடத்துவது சொல்லாட்சி அல்ல செயலாட்சி என்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னதை பற்றி எடப்பாடி பழனிசாமியின் அடிவயிற்றில் பற்றி எரிகிறது என்பது தெளிவாக தெரிகின்றது. பழனிசாமி தமிழ்நாட்டுக்கு பொற்கால ஆட்சியை கொடுத்தது போல திமுக ஆட்சியை விமர்சித்திருக்கின்றார். அவருக்கு பழையதை எல்லாம் சற்றே நினைவூட்ட விரும்புகின்றேன் என்று திமுகவுடைய அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி அவர்கள் தெளிவாக இந்த நாட்டு மக்களுக்கு புரியும் வகையில சொல்லியிருக்கின்றார். குறிப்பாக 2016 ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் வெற்றி பெற்று அம்மையர் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற நாள் 2016 மே 23. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த அந்த நாளை கொண்டாடாமல் இடையில் 2017 பிப்ரவரி 16ஆம் தேதி தான் முதலமைச்சரான தினத்தை தான் 2021 வரை ஒவ்வொரு ஆண்டும் கோலாகலமாக கொண்டாடினார் எடப்பாடி பழனிசாமி. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த தினத்தை மழுங்கடித்துவிட்டு தனக்கு மகுடம் சூட்டிய நாளை புகையாரம் பாடி மகிழ்ந்த பழனிசாமிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 3 ஆண்டு ஆட்சியை பற்றி பேச அருகதை இருக்கின்றதா? 2017 ஆம் ஆண்டு பிப்ரவரி 16ஆம் தேதிக்கு முன்பு தமிழ்நாட்டில் பழனிசாமியை யாருக்கு தெரியும்? ஜெயலலிதா அவர்களுடைய அமைச்சரவையில் கடைசி ஆளாக தூரத்தில் நின்று கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா அமர்ந்த முதலமைச்சர் நாற்காலியிலேயே வந்து அமர்ந்துவிட்டு ஜெயலலிதா பதவியேற்ற தினத்தையே மறைத்த புண்ணியவான் அல்லவா? தர்மயுத்த காலத்தில் யார் முதலமைச்சர் ஆகலாம் என்கின்ற சண்டையில் பன்னீர்செல்வமும் சசிகலாவும் ஆளுநர் மாளிகையில் வட்டமடித்த போது சசிகலா அமைச்சரவையில் தனக்கு இடம் கிடைக்குமா என்ற அளவில்தான் எடப்பாடி பழனிசாமி பம்மி கிடந்தார். சசிகலாவுக்கு சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை உறுதியானதால் யாரை முதலமைச்சராக்கலாம் என சசிகலா யோசித்த போது பழனிசாமிக்கு அடித்தது ஜாக்பாட். இந்த தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்த உலகத்திற்கே இது அறியும். அம்மையர் ஜெயலலிதா அவருடைய காலில் அதிமுகவினர் விதவிதமாக விழுந்து வணங்கும் காட்சிகள் எத்தனையோ பார்த்திருக்கின்றோம். தன்னை முதலமைச்சராக்கிய சசிகலா காலை தொட்டு கும்பிட்டு ஆசி வழங்குவதற்காக பழனிசாமி தவழ்ந்து சென்று நாற்காலிகளை தாண்டி முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்த காட்சியை பார்த்து இந்தியாவே சிரித்தது. தலைவி ஜெயலலிதாவுக்கு கூட செய்யாத இந்த மரியாதையை சசிகலாவுக்காக செய்த எடப்பாடி பழனிசாமி 4 மாதத்தில் அமைதிப்படை அமாவாசை அவதாரம் எடுத்து சசிகலாவுக்கே துரோகம் செய்தார். ஆட்சியில் அமர்ந்ததும் எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதாவாக மாற நினைத்தார். அவரை போலவே சட்டமன்ற விதி 110 கீழ் தினம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். ஆனால் ஒன்றும் செயலுக்கு வரவில்லை. ஜெயலலிதா எதிர்த்த உணவு பாதுகாப்பு, உதய் மின் திட்டங்கள் உள்ளிட்ட பல விஷயங்களில் பழனிசாமி வலிந்து சென்று மோடி அரசை ஆதரித்தார். தன்னுடைய நாற்காலியை காப்பாற்றிக் கொள்வதற்காக எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கீழிறங்கி மோடி அரசுக்கு கூளை கும்பிடு போட்டு மாநில உரிமைகளை ஒட்டுமொத்தமாக அடமானம் வைத்தார். ஜெயலலிதாவாக மாற வேண்டும் என்று நினைத்த பழனிசாமிக்கு ஒருபோதும் துணிச்சல் மட்டும் வாய்க்கவே இல்லை. மோடி கொண்டு வந்த எல்லா சட்டங்களையும் திட்டங்களையும் கண்மூடி கொண்டு ஆதரித்து அதிமுகவை அமித்ஷா திமுகவாக்கினார். தமிழ்நாட்டில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்போதெல்லாம் ஆட்சியில் இருக்கிறதோ அப்போதெல்லாம் சட்டத்தின் மாட்சிமை உறுதி செய்யப்பட்டுள்ளது.
ஆனால் கடந்த 3 ஆண்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை போதைப் பொருட்களின் கேந்திரமாக மாறியுள்ளது என அறிக்கையில் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கின்றார். பழனிசாமி வீட்டு கண்ணாடி பாவம் இல்லையா? அந்த கண்ணாடிக்கு பின்னால் உள்ள பாதரசம் கதறுவது அவருடைய காதுகளுக்கு கேட்கவில்லையா? பழனிசாமி அவர்களே, உங்கள் ஆட்சியில் நடந்ததையெல்லாம் கொஞ்சம் திரும்பி பாருங்கள். தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலை மூட வலியுறுத்தி நடந்த போராட்டத்தில் 13 உயிர்களை பலி வாங்கி சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்க வைத்தது யார் ஆட்சியில் நடந்தது? பொள்ளாச்சியில் இளம் பெண்களை கடத்தி கூட்டு பாலியல் வன்கொடுமைகளை செய்தவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சார்ந்த நிர்வாகிகள் தானே? மாணவிகளை தவறான பாதைக்கு அழைத்த பேராசிரியை நிர்மலா தேவி விவகாரம் மறந்துவிட்டதா? தடை செய்யப்பட்ட குட்காவை விற்பனை செய்ய அமைச்சர் விஜயபாஸ்கர், காவல் உயரதிகாரிகள் என பலரும் லஞ்சம் வாங்கியது எல்லாம் பழனிசாமி சட்டையில் குத்தப்பட்ட மெடல்கள்தான். இவையெல்லாம் பழனிசாமி ஆட்சியில் இருந்த சட்டத்தின் மாட்சிமைகள். உதவி பேராசிரியர் பணியிடத்தை நிரப்ப 30 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய புகாரில் கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் கணபதி அவர்கள் கைது. தேனி குரங்கனி மலைப்பகுதிகளில் மலையேற்றத்தில் ஈடுபட்ட 17 பேர் காட்டு தீக்கு பலி. சாத்தான்குளம் ஜெயராஜ் மற்றும் அவரது மகன் பென்னிக்ஸ் லாக்அப் மரணங்கள். சென்னை மற்றும் கோவை மாநகராட்சியில் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி தனக்கு நெருக்கமானவர்களுக்கு ஒப்பந்தம் வழங்கியது. ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்காக கோடிக்கணக்கான பணத்தை பட்டுவாடா செய்ததற்கான ஆதாரம் அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டிலே சிக்கியது. ஜெயலலிதாவின் கொடநாடு எஸ்டேட்டில் கொலை கொள்ளை சம்பவங்கள் அரங்கேறியது. இப்படி முந்தைய அதிமுக ஆட்சியில் நடந்த அவலங்களையெல்லாம் மக்கள் அவ்வளவு எளிதில் மறக்க மாட்டார்கள். 3 ஆண்டுகளில் 3.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி மக்களை கடனாளியாக ஆக்கிவிட்டார்கள் என சொல்லியிருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி. அம்மையர் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த 2011-2012 நிதியாண்டில் 1,02,439 கோடி ரூபாயாக இருந்த கடனை 10 ஆண்டில் 2020-2021 4,56,000 கோடியாக மாற்றியது எடப்பாடி பழனிசாமியின் சாதனை இல்லையா? கடந்த 36 மாதங்களாக எந்த ஒரு புது திட்டங்களும் இந்த ஆட்சியில் செயல்படுத்தவில்லை என சொல்லியிருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி. செய்தி சேனல்களையோ பத்திரிகைகளையோ பழனிசாமி படிப்பதில்லை என்பதை திரும்ப திரும்ப நிரூபித்துக் கொண்டே இருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி. சேலம் மாநகராட்சி பள்ளியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 569 மதிப்பெண்கள் பெற்ற மாணவி ஸ்ரீ வாணிசி அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் கனவு திட்டமான நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்று HEL நிறுவனத்தில் பணி பயிற்சிக்கு தேர்வாகியிருக்கின்றார். படிப்புக்கு ஏழ்மை ஒரு தடையில்லை. முயன்றால் படித்து முன்னேறலாம், வெற்றி முகட்டை தொடலாம். நீங்கள் முயற்சிக்க மட்டும் செய்யுங்கள், மற்றதை நான் பார்த்து கொள்கின்றேன் என சொல்லி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த நான் முதல்வன் திட்டத்தால் பீடி சுற்றும் தொழிலாளியின் மகள் இன்பா குடிமை பணி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கின்றார். இதையெல்லாம் மு.க. ஸ்டாலின் ஆட்சியின் சாதனையின் மணிமகுடங்கள். இப்படி பழனிசாமி ஆட்சியின் சாதனைகளை பட்டியலிட முடியுமா? பட்டியலிட என்ன சாதனைகள் தான் நடந்தது? MGR 100ஆண்டு விழா என்ற பெயரில் மாவட்டந்தோறும் பழனிசாமியின் புகழ்தான் பாடினார்கள். அந்த விழாக்களில் MGR ஜெயலலிதாவுக்கு நிகரான எடப்பாடி பழனிசாமியின் கட்டவுட்டுகள் தான் காலூன்றி நின்றன. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசின் ஆண்டு சாதனைகளை கூட கொண்டாடாமல் தான் பதவியேற்ற நாளை நாளிதழ்களில் 4 பக்கங்கள் விளம்பரம் கொடுத்து தனக்கு தானே புகழாரம் சூட்டி கொண்டார் எடப்பாடி பழனிசாமி. எழுச்சி உரைகள், எடப்பாடியாரின் பொன்மொழிகள், ஓராண்டு சாதனை மலர் எல்லாம் வெளியிட்டார். கம்பராமாயணத்தை எழுதியவர் சேக்கியால் என உளறி கொட்டியதெல்லாம் உரைகளில் சேர்த்து சாதனை புத்தகங்கள் வெளியிட்டார்கள். பழனிசாமி பெயருக்கு அர்ச்சனை பண்ணுங்க அப்படின்னு ஒருவர் கேட்பது போல திரையரங்குகளில் விளம்பரம் செய்தார்கள். அதற்காக எடப்பாடி பழனிசாமி கொஞ்சமும் கூச்சப்படவே இல்லை. நான் தான் கடவுள் என்று கூறிய முதலமைச்சரை தமிழ்நாடு அன்றைக்குதான் பார்த்தது. ஒரு திரைப்படத்தில் போட்டிகளில் வெற்றி பெற்று விருது வாங்க முடியாத வடிவேலு காசியப்பன் பாத்திரக்கடையில் கோப்பை வாங்கியதை போலத்தான் பழனிசாமியின் செயல்பாடுகள் அன்றைக்கு இருந்தன.
அதனையெல்லாம் நினைத்து பார்த்தால் பழனிசாமி ஆட்சியின் வேதனைகள் இன்றைக்கும் நம்மை பாடாய்படுத்தும். திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சி பயனற்ற ஆட்சி என்பதை தமிழக மக்கள் விரைவில் நிரூபிப்பார்கள் என அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி. பொறுத்திருங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களே, June 4 இன்னும் 27 தான் உள்ளது. புதுச்சேரியையும் சேர்த்து 40 உங்களுக்கு மக்கள் பாடம் புகட்டுவார்கள். அப்போது தெரியும் யார் பயனற்றவர் என்று. திமுகவின் அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு தகுந்த பதிலடி கொடுத்து அறிக்கை வெளியிட்டிருக்கின்றார்.